வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஏகப்பட்ட பேர் பார்க்குற லைவ் டிவில ஏடா கூடமா சம்பவம் பண்ணி சங்கடப்பட்டு சிரிப்பு காட்டின பயப்பிள்ளைகளோட சிறப்பான சம்பவங்களை தான். ஆனா லைவ்ல வேண்டாத வேலையை செஞ்சு கண்டமான பயப்பிள்ளைகளும், நேரலையில இல்லாத வேலையெல்லாம் செஞ்சு மண்டை கஞ்ச பயப்பிள்ளைகளையும் கலெக்டிங் எடிட்டிங்னு கண்டெடுத்து கொண்டு வந்துட்டோம். டேக் எடுக்க முடியாத லைவ்ல கோக்கு மக்க வேலை பார்த்தவங்களை வீடியோக்குள்ள பிடிச்சி வச்சிருப்பாங்கிறதுனால தொடர்ந்து என்ன பஞ்சாயத்தோ பண்ணார பேட்டையிலே ஒரு அது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ரிப்போர்ட். ராஜை ரசத்தினிலே அவரே ஷாக் ஆயிட்டார். பொது கழிவறைகள் பொதுவாவே சுத்தமா இருக்கிறது இல்ல. உண்மையை நாங்களும் மூடி மறைக்க போறது இல்ல. தொடர்ந்து தண்ணி வரல சார், மோட்டர் போட சொல்லுங்க. பாத்தீங்களா, தண்ணி ஊழல் வராமல் தான் இருக்கிறது. அங்க படகுல பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போது பாத்ரூம் போறது படக்கண தட்டி விட்டா. A few inches later. புளிஞ்சிருவே பாத்துக்க. போனதுல ஹலோ உங்க டாய்லெட்ல உப்பு இருக்கு பதறிட்டாக்க பாவம். அங்க குறுஞ்செய்தியை குடுத்துட்டு இருக்கும் போதே குடிகார பயபிள்ளையை கைது செய்திருக்கேன். அவர் சொல்றது உண்மைதானே? பொய் சொல்றவர்களை புறமண்டையில தட்டணும்னு எங்க பெரியப்பா சொல்லிருக்காரு. உண்மைதானே? அவருக்கு வேற ஆள் கிடைக்கல. பாவம், கடன் நெரிக்கிறது கழுத்தை. கூறுங்கள் உங்கள் கருத்தை. கழுதை அது டிடெக்டிவ் ப்ரோக்ராம். குற்றம் தப்பிக்க முடியாது. இன்னும் போலயாமா? இவர் பாடுறத அவர் முடிக்கணும். வேகமா அடிக்குது காத்து, வேலையில கிளியுது என்னோட. அன்னைக்கு பிரசிடென்ட் பிரஷர் மாத்திர போடல. உங்களை மாதிரியே நாடு ஸ்டெடியா இருக்கு சார். நினைச்சாலே பெருமை. எதிர்கட்சி சதி. இந்த பேஸ்டை பயன்படுத்தினால் பூச்சிப்பல் வராது, பல்லல பூச்சி வரும். அடிங்க உப்பு ஞானம். அவங்க லைவ்லயே சாம்பு வைக்க இந்த இலவாயிலை தேய்த்தால் உங்கள் மண்டை பலபலப்பா இருக்குன்னு சொல்ல வந்தேன். தக்காளி சைலண்டா போயிரு, சடை திரிக்க விட்டுருவேன். அண்ணே 80ல போங்கண்ணே. அண்ணே ஓவர் டேக் கட்டினே. அண்ணே விருட்டுன வீலி அடிச்சு. அவர் தோஸ்த பத்தி எடுத்து சொன்னாரு, என் பங்காளி சும்மா பேச மாட்டேன், ஆனா ஆரம்பிச்சானா முத்து முத்தா. டென்ஷன் ஆகாதரா. ரிப்போர்ட்டர் அண்ணனுக்கு காதல்ல பிரச்சனை இல்ல. இன்பத்தேன் வந்து பாயுது காதினில. காதல் ஏதோ பிரச்சனை. அவர் அவேர்னஸ் நியூஸ் கொடுத்தாரு, வேணுனே வந்து வழி வாங்க, தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? மேடம் ஜோக்கு சொல்றது மட்டும் இல்ல. சரியா பச்சை கலர்ல இருக்கு தெரியுமா? ஏன்னா பச்சை தண்ணி ஊத்தாதனால வளர்ந்து சிரிப்பாங்க. ஐயோ மேடம் சிரிக்காதீங்க, சிரித்த பயப்படுது. வளர்க்கறதெல்லாம் வழக்கம் தானே. லவ் யூ பாஸ். நம்ம எங்க போறோம்? நல்ல வேலை யாரும் பாக்கல. ஆமா, யாருமே பாக்கல, யாருமே பாக்கல. இங்க கேள்வி கேட்டாங்க லைவ்ல வந்து, பின்னாடி வாழ விளையாண்டாங்க பந்து. நிகழ்ச்சி பயங்கரம். நியூஸ்னா வித்தியாசமா இருக்க வேணாம். தோசைக்கு சட்னி இல்லை என்ற ஆத்திரத்தில்
சப்ளையரின் மூக்கையும் கடித்து குதறியதால் பரபரப்பு. இங்க அனிமேஷன் எல்லாம் போட்டு அசத்துறாங்க. குளிர்காலம் வரப்போகிறது. என்னங்கது தொழில்நுட்ப கோளாறு. அவங்களுக்கு உடனடியா பதில் கிடைச்சது. நீங்க பண்றது முறையான யோகாவே இல்லைன்னு யாராவது சொன்னா என்ன செய்வீங்க? மூச்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். இவர் கூட தான் இன்னைக்கு ரெக்கார்டு பண்ணி லைவ் பண்ணி சாதனை பண்ணி. ஐயா கனெக்டட் லைவ்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. குஞ்சஸ் நீங்க கொடுத்த ரிப்போர்ட் போதும், பக்கத்துல இருக்க பாப்பா கிட்ட மைக்கு கொடுங்க. ஏகா இது பையன்டா, பேரு பொன்வனத்து புதிவானே. ஆமா ஐயா. ஊடகம் ஓடுற இடத்துல உரியலாமா? சின்ன பிள்ளையில இருந்தே அப்படித்தேன். அவங்க செய்தி வாசிக்க என்னது சைட்ல ஏதோ வாசிக்க. அவங்க தொடரலையே ட்ரெயினுக்குள்ள பண்ண. நிகழ்ச்சியில தொடர்ந்து இவ்வளவு நேரம் பார்க்கப்பட்டதுக்கு நன்றி. இந்த செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அவரு பழகறதே சிங்கமுலி கூட தான். வீர ரிப்போர்ட்டர் பரம்பரை வேட்டி எடுத்தாலே போட்டி எடுத்துருக்கும். பொறுமையா இருக்கீங்க. விலங்குகளை விரட்டி அடிப்பவன்லாம் மனுஷனே கிடையாது. எவ்வளவு பொறுமையா இருக்கேன்னு எனக்கு தான் கோபமே வரலையே. கொஞ்சம் கூட வரல. வெளிநாட்டு ஆண்கள் வெதர் ரிப்போர்ட்ட விரும்பி பாப்பாங்களா? அந்த வயசுலயும் ஐயா ஆங்கர் பண்றதுக்காக எழுந்து வந்தாரு. மறக்காம லைக் வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. அவர் லைவ்லயே திருந்தினாரு. சார் பாக்க ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. பாக்கெட்ல என்ன இருக்கு? நாக்கில் கேசரிங்க. எப்படி பாக்கு போட்டு இருந்தா எப்படி பொழைக்க முடியும்? உருப்படுறதுக்கு ஏது வாய்ப்பு? பொட்டிக்கடை வச்சு பொழைப்பங்க. பணம் திறந்து பேசிட்டார்.